முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏபிஎஸ் இல்லத்தில் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தேனி மாவட்ட நிர்வாகிகள் ஏபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக முக்கிய தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்இன் சொந்த மாவட்ட நிர்வாகிகள் ஏபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், தேனி நகர பொருளாளர் சோலை ராஜா ஆகியோரும் ஏபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் ராமர், கம்பம் ஒன்றிய செயலாளர் இளைய நம்பி, முன்னாள் எம்எல்ஏ கம்பம் ஜக்கையன் ஆகியோர் ஏபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும், பெரியகுளம் அதிமுக ஒன்றிய செயலாளர் அன்னபிரகாஷ், எம்ஜிஆர் மன்ற செயலர் செந்தட்டி காளை ஆகியோரும் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் குணா தொடர்ந்து வழங்க கேட்கலாம். குணா, தற்போது இபிஎஸ்க்கு தேனி மாவட்ட நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்திருப்பதாக முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் ஆறாவது நாளாக தொடர்ந்து இன்று மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஒற்றை தலைமை விவகாரமானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆதரவாளர்களை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 64 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளரை தவிர்த்த மற்ற பொறுப்பாளர்கள் 10-க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேனி மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், பொருளாளர் சோலை ராஜா, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராமர், இளைய நம்பி கம்பம் ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய இளைய நம்பி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ஜக்கையன் மற்றும் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய அன்னபிரகாஷ் மற்றும் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செந்தட்டி காளை மற்றும் சின்னமன்னூர் ஒன்றிய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய கண்ணன் மற்றும் ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பொன்முருகன் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாவட்ட செயலாளர் மட்டுமே ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற அதிமுக பிராணி சார்ந்த நிர்வாகிகள் செயலாளர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதேபோன்று மற்ற மாவட்டங்களை சார்ந்த பிற அணி சார்பு செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மாநில இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி செயலாளர்கள் அவர்களது தரப்பிலிருந்து அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த மாணவர் அணி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர்கள் என 100-க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களோடு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு நேரில் வந்து அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் தொடர்ந்து காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் மாநில இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறையை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளோடு மாநில செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தங்களது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு நிர்வாகிகளோடு ஆதரவு தெரிவிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சற்று நேரத்திற்கு முன்னதாக செங்கோட்டையன் மற்றும் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வருகை தந்து தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆறாவது நாளாக இந்த ஆலோசனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை இன்று அல்லது நாளைக்குள்ளாக முடிவெடுக்கப்படுவதற்கான முக்கியமான பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிரிவு சார்பான அமைப்பு ரீதியிலான மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். 75 மாவட்டங்களை கொண்ட அதிமுகவின் மாவட்ட அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களில் 64 பேர் இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தலைமை கழக நிர்வாகிகள் என்று பார்க்கும் பொழுது 69 தலைமை கழக நிர்வாகிகள் நேற்று இரவு வரை எடப்பாடி பழனிசாமிக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தொடர்ந்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.